Hi Kutties, now we are going to learn about our sweet home. Our sweet home. அப்படினா என்ன? அவர்னா நம்முடைய. ஸ்வீட்னா அழகான. ஹோம்னா என்னது? வீடு. ஸோ நம்முடைய அழகான வீடு. இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஹவுஸ்னா தானே டீச்சர் வீடு, ஏன் ஹோம்னு சொல்கிறோம்? ஹவுஸ்னா ஒரு வீடை நம்ம கட்டி அப்படியே இருக்கிறது. ஹோம்னா அந்த வீட்டில் நம்ம அன்போடு வாழ்கிறது. அதுதான் அவர் ஸ்வீட் ஹோம். ஸோ நம்ம வீட்டில் என்னென்ன திங்ஸ் இருக்குன்றத பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடி டு ஜாயின் வித் மீ? நவ் வி ஆர் கோயிங் டு நேம் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் இன் பெட்ரூம். ஃபஸ்ட் ஒன், கிளாக். என்னதது? கிளாக். கிளாக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மணி பார்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோம். அடுத்து என்ன வருது? கபோர்டு. கபோர்டு. ஸோ நம்ம எல்லா வீட்லேயும் கபோர்டு வச்சுருக்கோம். நம்மளோட திங்ஸ் எல்லாம் அதில் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் என்னது? கிராடில். கிராடில். கிராடில்னா என்னது? தொட்டில். நம்ம குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நமக்கு வாங்கியிருப்பாங்களா, அந்த தொட்டில் போய் நம்ம வீட்டில் நம்ம வச்சுருப்போம். அடுத்து என்ன வருதுன்னு பாருங்கள். காட்டு. என்னது? காட்டு. ஸோ நம்ம அதில் அழகாக படுத்து தூங்குறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று வச்சு தலைக்கு வச்சு படுப்போமே, அது என்னது? பில்லோ. எப்படி சொல்லணும் அதை? பில்லோ. ஆ, வெரி குட். நெக்ஸ்ட் த லாஸ்ட் ஒன், லாம்ப்பு. என்னது அது? லாம்ப்பு, லைட்டு. நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்லி டியூப் லைட் வச்சுருப்போம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் லைட்டு. ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போ நம்ம பெட்ரூமில் இருக்க திங்ஸை பற்றி பார்த்தோம். So let us revise again. Next, let us name the objects which are in the kitchen. The first picture is stove. So நம்ம எல்லா வீட்லேயுமே வந்து வச்சுருக்கோம் நம்ம gas stove. The second one, sink. சிங்க்னா என்னது? பாத்திரம் கழுவக்கூடிய ஒரு இடம், அதை தான் சிங்க் அப்படின்னு சொல்கிறோம். The next one, plate. பிளேட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம். அப்புறம் எல்லா பொருளையும் மூடி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். The next picture is மிக்ஸி. மிக்ஸி. குறைவான பொருட்களை அரைக்கிறதுக்கு மிக்ஸி பயன்படுத்துகிறோம். நம்ம வீட்டில் மசாலா அரைக்க, சட்னி அரைக்க யூஸ் பண்ணுறோம் இல்லையா? The next object is கிரைண்டர். கிரைண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மாவு ஆட்டுறதுக்கு. நிறைய பொருள் அரைக்கணும்னா கிரைண்டரு யூஸ் பண்ணுறோம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டஸ்ட்பின். டஸ்ட்பின் வந்து நம்ம வீட்லேயே வச்சுருக்கோம், ஸ்கூல்லையும் கிளாஸ் ரூமில் வச்சுருக்கோம்ல. வேஸ்டான பொருட்களை போடுறதுக்கு டஸ்ட்பின் பயன்படுத்துகிறோம். ஓகே குட்டீஸ், லெட் அஸ் ரிவைஸ் ஆல் த ஆப்ஜெக்ட்ஸ் விச் ஆர் சீன் இன் கிச்சன். தேங்க்யூ.